உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நானும் என்ன இங்கெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது நம்ம கண்ணியன் பழனியன் வந்து ஒரு நைஸ் ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற மட்டும் தெளிவாக உணர முடியுது. பார்ப்போம். ஆனால் உள்ளேயே வந்து ஒரு இங்கே ஒரு ரூம் போட்டிருக்காரு, சூப்பராக இருக்குது. இதுவும் சூப்பராக பண்ணியிருக்காரு பெயிண்ட். இதுதான் செல்வம். இங்கே இதெல்லாம் பராமரிக்கிறதுல அவருக்கு வந்து ஒரு நல்ல பேக் போனாக இருந்துகிட்ருக்காரு. அவ்வளோதான் வந்து இப்போ எங்களுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு இங்கே. ஆக்சுவலாக நான் இதை நான் பார்த்துருக்கேன் ஃபோட்டோவில். இதை பார்க்கணும் அப்படிங்கிறதா தான் நான் இங்கே முக்கியமாக வந்ததுக்கான காரணமே. ஸ்விம்மிங் பூல் அழகாக பண்ணியிருக்காரு. இடையில் வந்து தொடர்ச்சியாக மழை பெஞ்சதுனால அது கவனிக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் டைமாக தண்ணி போட்டுட்ருக்காங்க. சூப்பராக போயிட்டுருக்கு. அம்மி எப்பரா இருக்கு, கையை வச்சு காட்டு. தங்கி பார்த்துக்கிடே. இல்லை இல்லை, வந்து இங்கே இப்போ இளநி குடிச்சிட்ருக்கோம். இந்த இளநி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் நான் இளநி பிரியர் தான், இளநி குடிக்கிறதுல ரொம்ப விருப்பம். ஆனால் இந்த இளநி பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. செல்வம் சொல்லியிருக்காரு எல்லாமே வந்து நேச்சுரலாகவே எதுவும் பெரிய செயற்கை உரம் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிறது சொன்னார். ஸோ அது நல்லாவே தெரியுது இந்த இதில் ரொம்ப இயற்கையாக பண்ணியிருக்காங்க. நம்ம குடிச்சு சொல்ல எப்படி இருக்குன்னு, எப்படி இருக்கு எங்க? இங்க பாத்து, அப்பா பாத்து சொல்லு. இந்த காய் ஆஹா இங்க இருக்கு, இங்க இருக்கு. இது பேர் முள் சீதா அப்படின்னு சொல்லி பண்ணாரு. இது ஒண்ணு பழம் வந்திருக்குங்களா? சூப்பராக இருக்குது, ஒரு வித்தியாசமான மரம். ஆஹா, அறநெல்லி இது. ஓகே, எங்கள் வீட்லேயும் ஒன்று வச்சுருக்கோம். அத்திங்களா? அத்தி மரம் எங்கே இருக்கு? எது இதுவா? அத்திப்பூ காய் எது? இங்கே அந்த மாதிரி இல்லை இல்லை, இங்கே இங்கே இருக்குது. சீசன் ஆரம்பிக்குது. இந்த இங்கே இருக்குது. சூப்பர். சின்ன கொய்யா மரம், ஆனால் இதில் பூ பார்த்தீங்கன்னா ஆஹா நிறைய சின்ன சின்னதாக பாருங்கள், நிறையா இருக்குது. எங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய மரம் இருக்குது அதில் இந்த மாதிரிலாம் வர மாட்டேது. ஒன்று சின்ன சின்ன இவ்வளோ தான், உள்ளதே சின்னது தான். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது? அஞ்சு ஆறு இருக்குது. சின்ன சின்ன சின்னதாக எவ்வளோ பிஞ்சு இருக்குது. சூப்பர். ஆப்பிள்லாம் இதில் ஓஹோ ஓஹோ, இது ஆப்பிள் ஒரு வகையாகவும் சொல்கிறாங்க, பேபி ஆப்பிள் அப்படின்னு சொல்லி. இதில் ஏற்கனவே வந்து ஒரு டைம் வந்துருச்சு, அதெல்லாம் நிறையா சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முல்சித்தால காய் வந்து ரொம்ப நிறையா காய் இதில் இருக்குது. எதுவும் பெரு பழம் மாதிரி ஒன்றும் தெரியல. ஓவரால் பார்க்கும்போது சூப்பராக இருக்கு. என்னது அத்தி? இது அத்தி மரம். இது காயெலாம் வந்திருக்காமா? இதா? ஓகே, இது என்ன குழம்பு வச்சு சாப்பிட்றதா? பழம் பழம். இது பாருங்க அத்தி, அத்தி காய் வந்து இருக்கு. மேலே வருமா இது? இதுலாம் ஓகே. இந்த மாதிரி
கேப்ல மட்டும் தான் வரும். ஆஹா, ஓஹோ, எங்கெல்லாம் கேப் இருக்குமோ அந்த கேப்ல மட்டும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. அதிகமாக இருக்கிறது இதுல தான் சிவப்பு கொய்யா. கொய்யா இது சின்னதா இருக்கு, ஆனா எல்லாமே வந்து காய் வந்துருச்சு. இல்ல இப்ப சீசன் முடிஞ்சு மறுபடியும் ஆரம்பிக்குது. ஓஹோ, நாலு இருக்குல்ல, ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு. இங்கிட்டு நாலு, அங்கிட்டு ஆறு, அதுல இருக்குல்ல. இங்க இவர் மேலே இருக்கு. சூப்பர். இது ஒரு கொய்யா, இது ஒரு வகையான கொய்யா. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காய் வந்து வந்திருக்கு. சின்ன சின்னதா இருக்கு. அந்த நந்தநெல்லி, இது உங்க நான் பார்த்துருக்கேன். இது நான் நாளா பார்த்துருக்கேன். நெல்லி, பெரிய நெல்லி. இதுல எந்த காயும் இல்லை, ஆனால் மரம் வந்து நல்லா பச பசேல்னு சூப்பரா இருக்கு. இங்க வருமாமா ஆரஞ்சு மரம்? இதுவரை வந்தது இல்லைல்ல. ஓகே, இது ஆரஞ்சு செடி, இது வச்சுருக்காங்க. இதுவரையும் பழம் வந்ததில்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். சின்னதான் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து சின்னதான். எல்லாமே என்னென்னா நேச்சுரலாகவே நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இது நாங்கள் ஆசைப்பட்டு வந்தோம். எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. எல்லாத்துலேயும் பாருங்கள் சப்போட்டா. அங்கேயும் ஒரு செடி. ஆமாடா, இந்த செடியிலேயே சின்ன சின்ன செடி. இதுவரை பழம் எடுத்துருக்கீங்களா இதில்? ஓ, ஆமாம் ஆமாம். மர நெல்லிக்கா எங்கே இருக்கு? இதை நாங்கள் வந்து பிச்சுக்க போகிறோம். இன்னும் கூட மேலே இருக்கு பழங்கள்லாம், சூப்பராக இருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறையா இருக்கு. தங்கா, முன்னாடி நம்ம பார்த்தது அது இது ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனால் வந்து அது வந்து ஆரஞ்சு, இது வந்து நார்த்தங்கா செடி அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த இது வந்து ஆரஞ்சு, நம்ம எல்லாரும் இது எலுமிச்சம்பழம். இது நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். என்ன பா சீத்தாப்பழத்தோட ஒரு வகை, இதை செம்மையாக இருக்குல்ல. சீத்தாப்பழம், சாரி சப்போட்டா பழம், சப்போட்டா பழம் பாருங்க. அம்மாடி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த ஏதாவது ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்தாங்கன்னா இதை அப்படியே வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. சின்ன செடி தான், ஆனால் எவ்வளோ பழங்கள் இருக்குது. எங்கள் வீட்லேயும் ஒன்று இருக்குது, பெரிய செடியாக இருக்குது, ஆனால் கொஞ்சோண்டு பழம் வரும். இது என்ன நவா பழம்? பழங்கள் எதுவும் இல்லை, ஆனால் வந்து சூப்பராக இருக்கு செடியே எல்லாமே. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அண்ணனோட தோட்டத்தில் எல்லாமே கவர் பண்ணி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்கு. மாங்காய் பாருங்கள், அண்ணனோட இதில் ஒரு ஒவ்வொருடைய மாங்காய் பாருங்களேன். வா, எவ்வளோ பெருசு, சூப்பராக இருக்கு. இது என்ன மாங்கன்னு சொல்லுவோம்? கிரேப் மாங்காவா? சூப்பராக இருக்கு பாருங்க. இது பலாப்பழம். எனக்கு தெரிய இன்னும் வந்து சீசன் டைமில் இல்லை வந்து இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு வரவங்களுக்கு இங்கே வந்து எல்லா பழமும் சாப்பிட்டு போகிற அளவுக்கு கண்டிப்பாக வாய்ப்பாக அமையும். நாங்களும் வந்து எதிர்பார்ப்போம், ஒரு டைம் சம்மர் கிடச்சிச்சின்னா இங்கேயே வந்து பண்ணலாம். ஏன்னா சூப்பராக வந்து ஸ்விம்மிங் ஃபூல் வச்சுருக்காரு. இங்கேயும் வந்து எல்லா மரங்களும் அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே செழுமையாக பசுமையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் ரொம்ப பெரிய சிறப்பம்சம்னா எல்லா இடத்துலையும் பக்கத்தில் ஒரு பத்தடிக்கு ஒரு இடத்துலேருந்து தென்னை மரம் இருக்குது. பக்கத்துலேயே வந்து நிறையான வாழை மரம், வாழை மரத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா காய்களும் வந்து ரொம்ப பெருசு பெருசாக சூப்பராக இருக்குது. ஓவரால் ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இடம். ரொம்ப நேரமாக கண்ட்ரோல் பண்ணோம், இறங்கலாமா வேணாமான்னு, இறங்கலாமா வேணாமான்னு. அதுக்கப்புறம் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நாங்களே இறங்கிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது.
இதான் ரொம்ப வந்து மன கஷ்டத்தோடு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து இந்த இயற்கையோடு சேர்ந்து இவர் பராமரிக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே இந்த தண்ணியிலலாம் ஸ்விம்மிங் பூலில் ரொம்ப விளையாண்டு அப்படின்னா இருக்கிற எல்லா கவலையும் போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் வந்து எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து மேபி இதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. அவன் கீழே வாடா. Hey!